அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. புத்தக திருவிழாவை நேரில் காண வேண்டும் என்ற மாற்றுத்திறனாளி பெண்ணின் ஆசையை புத்தக திருவிழா ஒருங்கிணைப்பாளர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு பலருக்கும் நெகிழ்வை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுகுணா. சுகுணாவுக்கு 33 வயதாகிறது. முடக்குவாதம், தசைச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவரான இவருக்கு புதுக்கோட்டையில் நடைபெறும் புத்தக திருவிழாவை நேரில் காண வேண்டும் என்பது ஆசை. இதனை அறிந்த புத்தக திருவிழா ஒருங்கிணைப்பாளர்கள் சுகுணாவை ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வந்தனர். பள்ளி மாணவர்கள் இவரை அன்புடன் வரவேற்றனர். 8ஆம் வகுப்பு வரை படித்த சுகுணா வலைதளங்களில் கவிதைகள் எழுதி பல சான்றிதழ்களை பெற்றவர். ஆயினும் உடல் குறைபாட்டால் 10 ஆண்டுகளாக வீட்டிற்குள் முடங்கி கிடந்த சுகுணாவின் ஆசைக்காக அவரை புத்தக திருவிழாவிற்கு அழைத்து வந்தனர். எனக்கு சின்ன வயசுல இருந்தே புத்தகம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அது புத்தகம் வாசிக்கிறதுனா போன்ல கூட புத்தகம் வாசிக்க சொல்லுவாங்க, அது கூட எனக்கு பிடிக்காது. புத்தகம் எடுத்து வாசிக்கணும்னு ஆசைப்படுவேன். அதனால எங்க அண்ணன்ட்ட சொல்லி ஊர்ல நூலகம் வைக்க சொன்னேன். நூலகம் வச்சுட்டாங்க. அதுல இருந்து புத்தகம் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். இந்த கண்காட்சியை பார்த்தோன்னே எனக்கு வரணும்னு ஒரு ஆசை. கவிதைக்காண்டி நிறைய புத்தகங்கள் தேடணும், நிறைய தேடல் எனக்கு தேவைப்படுது. ஒரே வட்டத்துக்குள்ள கவிதை எழுத முடியல, நிறைய விஷயத்தை எழுதணும்னு புத்தகம் படிக்கணும்னு ஆசை. சுகுணாவை புத்தக அரங்குகள் ஒவ்வொன்றுக்கும் அழைத்து சென்று புத்தகங்களை பார்க்க வைத்தனர். புத்தகங்கள் மீதான சுகுணாவின் ஆசையை கண்ட பார்வையாளர்கள் பலரும் அவருக்கு புத்தகங்களை பரிசளித்து மகிழ்ந்தனர். உள்ள முடங்கி கிடக்கிறவங்களுக்கு ஒரு வாசல் எதுன்னா அது புத்தகம் மட்டும்தான். அந்த புத்தகத்தை இவங்களுக்கு ஒவ்வொரு பதிப்பகத்தின் சார்பாகவும் அவங்கவுங்களா தன்னார்வம் கொடுத்தாங்க, குழந்தைகள் புத்தகம் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய, அதாவது நினைச்சு பார்க்க முடியாத கிஃப்ட், ஒரு பெரிய துணையா இன்னைக்கு இவங்களுக்கு புத்தகங்கள் கிடைச்சிருக்கு. சுகுணா வருகை தந்ததன் மூலம் புத்தக திருவிழாவிற்கான நோக்கம் நிறைவேறியதாக தாங்கள் நினைப்பதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அப்துல் கபூருடன் செய்தியாளர் சுப முத்துப்பழம்பதி. அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.